ஒன்று ஒன்று சார், இவரே ஒன்று. இது என்ன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குறவர் பழங்குடிகளை விசாரணை என்கிற பெயரில் ஐயப்பன் பூமதி இரண்டு வரையும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் அழைத்து செல்கிறார். அந்த 232 கிராமில் 8 கிராம் ஐயப்பன் திருடி விட்டார் என்பதாகவும், 4 கிராம் பூமதி திருடி விட்டார் என்பதாகவும் ஒரு சந்தேகத்தின் அனுதாபத்தில் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார். முதலில் அவர்கள் விசாரணை தொடங்கி இருந்தால் சம்பந்தப்பட்ட தமிழக காவல்துறைக்கு ஒரு தகவல் கொடுத்து விட்டு அனுமதி வாங்கிவிட்டு அவர்கள் விசாரணையை தொடங்கி இருக்கப்பட வேண்டும். விசாரணை செய்யக்கூடாது என்பது எங்கள் நோக்கமல்ல, விசாரணை செய்யவே கூடாது என்றது எங்கள் நிலைப்பாடு அல்ல. ஆனால் விசாரணை என்பது மனித உரிமை மீறலாக இருக்கக்கூடாது, ஜனநாயக அடிப்படையில் இருக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக விசாரணை என்கிற பெயரில் ஐயப்பன் பூமதி உள்ளிட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த 9 நபர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார். அந்த கிராமத்தில் ஏதோ இடத்தில் களவு போய்விட்டதால் அதனால் உடைய சந்தேகன் யூகத்தில் நீதான் திருடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த சித்தூர் மாவட்ட காவல்துறையினர் வீடு புகுந்து அப்பாவியான குறவர் பழங்குடி மக்களை கடத்தி சென்றிருக்கிறார்கள். விசாரணை கூட்டி செல்லப்படவில்லை, கடத்தி சென்றிருக்கிறார்கள். கடந்த ஜூன் 11 கடத்தி சென்று கிட்டத்தட்ட 5 நாட்கள் 16 வரை அவனுடைய விசாரணை காவலில் வைத்திருக்கிறார். விசாரணை காவலில் வைத்தது மட்டுமல்லாமல் அந்த விசாரணைக்கு கூட்டி சென்றவர்களில் 7 சிறுவனும் உள்பட 5 பெண்கள் உள்பட, அந்த 5 பெண்கள் ஒரு பெண் கற்பிணி பெண், முழுக்க முழுக்க வயதானவர்கள், படிப்பறிவற்றவர்கள், பாட்டாளி வர்க்கத்தினர், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். அந்த கட்டட வேலையும் குளிமண் மண் தோன்ற வேலையும் ஆழ்குழாய்க்கள் குளர் பறிப்பது வேலையும் கூடை முளையிற தொழிலும் வெறும் கருவேப்பிலை வியாபாரம் வைக்கக்கூடிய சமூகமாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்ட மக்கள். அப்படிப்பட்ட மக்களை தரதரவென்று வாகனத்தில் இழுத்து சென்று கேட்க நாதியற்ற சமூகமாக நாயடி பேயடி அடித்து ஆந்திர மாநிலம் காவல்துறையில் விசாரணை என்ற அடிப்பில் வைத்து 5 நாட்கள் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் தனித்தனியா. எப்படி ஆணுக்கு ஒரு இடம், பெண்ணுக்கு ஒரு இடம், ஒரு குழந்தைக்கு ஒரு இடம் என்று பெண்களை வைத்துதான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் சட்டம் சொல்கிறது. 6 மேல பெண்களை வைத்து காவலில் வைத்து விசாரணை செய்யக்கூடாது சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த சட்டத்தைக்கெல்லாம் மீறி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தால் உறுதி விஷயம் தெரிந்துவிடும் என்பதற்காக தனித்தனியாக ஒவ்வொரு அடையிலும் கூடாரத்திலும் கட்டிடத்திலும் தொழிற்சாலையிலும் எம்டியாக காலியாக இருக்கக்கூடிய சில கட்டிடங்களிலும் விசாரணையாக தனித்தனியாக வைத்து விசாரணை செய்திருக்கிறார். நீ இந்த தவறை ஒத்துக்கொள், நீ திருடியது என்று உண்மைதானே, திருடிய அந்த கிராமத்தில் நீ வந்து வேலை பார்த்தது உண்மைதானே, நீ ஒத்துக்கொள். உண்மை நீ ஒத்துக்கொண்டால் உன்னை நாங்கள் இப்படியே விட்டுக் கொள்வோம், இல்லை என்றால் உன்னை நாங்கள் மிகப்பெரிய அளவில் என்கவுண்டர் அளவில் உன்னை சுட்டுக் கொன்று அவர்கள் தப்பிவிட முயன்ற அதனால் சுட்டு தற்காத்து விடும் என்று மிரட்டி இருக்கிறார். கூடுதலாக அந்த பெண்களை தன்னுடைய பெண் உறுப்பிலே தன்னுடைய கையில் வைத்திருக்கின்ற அந்த கட்டையாலும் கம்பிகளாலும் உள்ளே இழுத்து சித்திரவதை செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய குடும்பம், ஒரு பெண் என்று பார்க்காமல், ஒரு குழந்தை என்று கேட்காமல், ஆண் என்று பார்க்காமல் அவனுடைய ஆண் உறுப்பை அடிப்பதும் பெண் உறுப்பை திணிப்பதும் மிளகாய்ப்பிடி வைத்து சித்திரவதை செய்வதும் எவ்வளவு பெரிய கொடுமை. ஆந்திர மாநில காவல்துறை ஒரு கேடுகட்ட காவல்துறை, ஒரு களவாணி காவல்துறை, ஒரு உண்மையான குற்றவாளியை பிடிக்க தகுதி இல்லாத, திராணி இல்லாத, வெக்கங்கட்ட ஒன்னத்துக்கு முதவாத அந்த காவல்துறை அப்பாவியான ஒண்ணுமே தப்பு செய்யாத அந்த ஐயப்பன் மீதும் பூமதி மீதும் உள்ளிட்ட 9 பேர் மீதும் பொய் வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு வன்கொடுமை நடத்திருக்கிறார். இதில் அதில் ஒரு பெண் என்பதால், குறைந்த வயது பெண் என்பதால் அங்க இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக வன்புறவும் இருக்கிறார் தனி அறையில். எவ்வளவு பெரிய கொடுமை, இந்த கொடுமை எந்த சமூகத்திற்காக நடந்ததுண்டா?
இதோ இது தமிழகத்தில் மின்சாரத்துறையாக இருந்த செந்தில் பாலாஜியை ஒரு வழக்குக்காக இவரை சென்று விட்டார்களே, கூட்டி சென்றார்களே. அப்படி கூட்டி செல்லும் போது அவருடைய அப்பனையும் ஆத்தாளையும் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் கூட்டி செய்து விசாரணை நடத்தினார்களா? எப்படி பாதுகாப்பு கொடுத்தார்கள்? இதெல்லாம் தெரியப்பட வேண்டாமா? இதே செந்தில் பாலாஜி விசாரணையில் இருக்கும் போது மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இதே மனித உரிமை ஆணையம் நேரடியாக விசாரித்ததா இல்லையா? உடனடியாக அவர் மீது கொடுமைப்படுத்தி அமலாக்கத்துறை மீதாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னதா சொல்லலையா மனித உரிமை ஆணையம்? அப்படி மானங்களே இருக்கிற மனித உரிமை ஆணையம் இப்ப பாதிக்கப்பட்ட வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த சமூகத்தின் பழமொழி குறவர்களுடைய பெண்களுக்கு வன்கொடுமை நடத்தப்பட்ட பாலியல் செய்யும் போது எங்க போனீங்க? மகளிர் ஆணையம் எங்கே போனது? மனித உரிமை ஆணையம் எங்கே போனது? தமிழகத்தில் இருந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட பழங்குடி மக்கள் ஆந்திர மாணவர்கள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்களே, இதில் நியாயம் என்ன? அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த திமுக அரசு கேள்வி எழுப்பியிருக்கா? அவர்களை நான் தண்டனை எழுப்பியிருக்கா? இந்தியா உங்களுக்கு நல்லுறவு வேண்டும் என்று பர பயணம் செய்கின்ற தமிழக மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் ஏன் ஆந்திர முதல்வரிடம் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பன்முகமாகவோ நட்பு வட்டம் கூடவில்லையா? நீங்கள் போய் என்று நட்பு இலக்கணத்தின் அடிப்படையில் போய் கேட்டால் அவர்கள் தலைகுனிந்து விடுமா? காரணம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறவர், பாதிக்கப்பட்டவன் ஒரு ஆதிக்குடி, பாதிக்கப்பட்டவர் வன்கொடுமை செய்யப்பட்டவர் ஒரு தமிழர், ஒரு பழங்குடி தமிழர். ஒரு தமிழனை ஆந்திர மாநிலமோ கர்நாடக மாநிலமோ கேரள மாநிலம் அடித்தால் யார் வருவார்? கேட்கறதுக்கு நாடு யார் இருக்கிறார் என்ற ஒரு அட்டாவடித்தனம் தான். ஆந்திர மாநிலத்திலே செம்மரம் கடத்தல் என்று 20 நபர்களை துண்டு துண்டாக சுட்டுக் கொன்ற கொட்டுரும் இந்த மொழி நடந்த சம்பவம் கண்ணுக்குள்ளே இருக்கிறது. சமீபத்தில் சட்டக்கல்லூரி தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள் திருப்பதி டோல்கட்டில் அடித்த சம்பவம் இந்த மண்ணு கண்ணுக்குள்ளே இருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த தமிழக அரசு வாய் திறந்ததுண்டா? பேசியதுண்டா? ஆனால் ஆந்திர மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் இருந்து யார் எந்த குடிய சமூகத்தில் வந்தாலும் அவன் தமிழன் என்ற அடையாளத்தோடு வந்தால் ஆந்திர மாநிலத்தில் நீ முழுமையாக வீடு திரும்ப முடியாது என்ற ஒரே அடிப்படையில் அப்பாவியான தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வேலை பார்க்க வந்த அந்த கூலி தொழிலாளர்களை விசாரணை என்கிற பிள்ளை கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கிறார். மனித உரிமை மீறல் நடத்தியிருக்கிறார். பெண்கள் என்று பார்க்காமல் அவர்கள் பெண்களும் மீது வாலிய புல்புலவு நடந்திருக்கிறார். குழந்தைகள் மீது தாக்கியிருக்கிறார். இப்ப எங்க போச்சு அந்த குஷ்பம்மா? இப்ப எங்க போச்சு அந்த மகளிர் அணையம்? இப்ப எங்க போச்சு உங்களுடைய திமுக இருக்கக்கூடிய மகளிர் அணி? மகளிர் அணி பொறுப்பாளர் அன்புமிகு அம்மா கனிமொழி அம்மா எங்க போனாங்க? பிஜேபி இருக்கக்கூடிய அந்த பிஜேபி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி அணி எங்க போச்சு? எவன் மயிரை புடுங்க போனீங்க? அதிமுக இருக்கிற மகளிர் அணி என்னாச்சு? பிஜேபி காங்கிரஸ் இருக்கக்கூடிய மகளிர் அணி என்னாச்சு? எஸ்சி எஸ்டி என்ன ஆச்சு? எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? 11 நாட்கள் கொடூரமாக இந்த சம்பவம் நடந்து அதிமுக அரசோ திமுக அரசோ காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ இதுக்கு ஆந்திரா காவல்துறை சித்திரவைக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையும் நிலவிடவில்லை, ஒரு கருத்து கூட பதியப்படவில்லை. இந்த பிரச்சனைக்கு முதலாக தோல் கொடுத்தது முதலாக வந்தது தாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஏனைய கட்சிகள் தான். அப்ப நீங்க அடிப்பர்களா அடிப்பர்கள் மிதிப்பர்களா மிதிப்பர்கள் நாங்கள் தாங்கிக் கொண்டு போக வேண்டுமா? தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகம் தாண்டி கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் தமிழருக்கு மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அரசியல் அதிகாரத்தில் கல்வியில் வேலைவாய்ப்பில் பங்கீட்டில் அனைத்திலும் புறக்கணிக்கப்பட்டு அந்த நுகர்வு இல்லாத மக்கள் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் பிடித்து எங்கெல்லாம் வழக்குகள் இந்நிலுவையில் இருக்கிறதோ, பொய் வழக்கு திராணியற்று வெக்கமற்று அந்த வழக்குகள் போடாத அந்த காவல்துறை அப்பாவியானது குறவர் பழங்குடி மீதும் இருளர் பழங்குடி மீதும் பழியர் பழங்குடி மீதும் வழக்குகளை போட்டு அந்த வழக்குகளை முடித்துக் கொள்கிறார். காரணம் என்ன? அவர்கள் எடுத்து பேச முடியாது. ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது. எனக்கு என்ன பிரச்சனை நடந்தது என்று அவர்கள் உண்மையாக உணர்ந்து சொல்லக்கூட முடியாத ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். எங்கேயாவது குறவருக்கு இந்த அடி விதைகள் ஏற்பட்டால், நடுத்தரவில் நாயடி பேயடி காவல்துறையினால் பொய் வழக்கு அடிக்கப்பட்டால், பொய் வழக்கு பதியப்பட்டால் 20 நாட்கள் 30 நாட்கள் ஒரு மாதம் வைத்து காவல்துறை சித்திரவதைகள் விசாரணை என்கிற விசாரணை செய்து கொடுமைப்படுத்தினால், அது குறவராக இருந்தாலும் இருளராக இருந்தாலும் விசாரணை நடத்தினால் கேட்க நாதி இல்லை, கேட்க நாதி எட்ட சமூகமாக இருக்கிறது. ஏதேனும் குறவர்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு பட்டால், விசாரணை நடந்துவிட்டால், பொய் வழக்கு சித்திரவதை கொடுமைப்பட்டால், இந்த பிரச்சனையை கண்டித்து சட்டமன்றத்தில் இதுவரை யாராவது குரல் எழுப்பியது உண்டா?
குரல் எழுப்பியது உண்டா? தேசிய மனித உரிமை ஆணையம் சம்பந்தமாக பேசியது உண்டா? இங்க கூடிய ஆளுகின்ற அரசு எதிர்கட்சி தலைவர் குரல் கொடுத்தது உண்டா? இன்னும் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக தான் இந்த மக்கள் இருக்கிறார். எவ்வளவு பெரிய சித்திரவதை, எவ்வளவு பெரிய கொடுமை, அதைவிட மிகப்பெரிய கொடுமை இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில, அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சனம்பள்ளியில பள்ளி திறந்து குறவர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு அந்த தெருவை சேர்ந்த பகுதிகள் போயிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, வெக்கங்கட்ட காவல்துறை, காக்கிச்சடை போடுவதற்கு துப்பில்லாத காவல்துறை, உண்மையாக அந்த அசோக சக்கரத்தை தூக்க முடியாத, தாங்க கூடாத அந்த வெக்கங்கட்ட காவல்துறை பள்ளிக்கூடத்துக்கு சென்ற குறவர் பழங்குடி பெண்ணு அந்த குழந்தையிடம் போய், நீங்கள் எல்லாரும் எழுந்திரீங்கள், உங்களுடைய சமூகம் என்ன, உங்களுடைய சமூகம் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அப்படி கேள்வி எழுப்பும் போதே ஒரு குழந்தை, நாங்கள் வன்னீர் என்று சொல்லியிருக்கிறது, நாங்கள் படையாச்சி என்று சொல்லியிருக்கின்றது, நாங்கள் பிள்ளைமார் என்று சொல்லியிருக்கின்றது, நாங்கள் அருந்ததையர் என்று சொல்லியிருக்கிறது. அங்கே ஒரு பெண் இருந்து குழந்தை சொல்லியிருக்கார், நாங்கள் குறவிட்டாளர்கள் என்று சொல்லியிருக்கின்றது. அந்த குறவிட்டாளர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளையை கூட்டி வந்து தனியாக விசாரிக்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு புகுந்து விசாரிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு வன்மம் இந்த குறவர் பழமுடி சமூகம் மீது இருந்திருக்கும், எவ்வளவு தாக்குதல் இந்த குறவர் பழமுடி சமூகத்து மீது இருக்கும். நாடு சுதந்திரம் பெற்ற 70 ஆண்டுகள் என்ற வாய்களையே பேசுகின்ற இந்த நேரத்தில், இந்த தேசத்தில் பள்ளிக்கூடம் சென்று ஒரு குழந்தையிடம் சாதியை கேட்டு அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள் என்றால், இன்னும் இந்த காவல்துறை மத்தியில் அந்த காக்கி உடியில் காவல்துறை என்ற துறையில்லை, சாதி என்கிற மதவாத சாதிய துறைதான் அதில் தாங்கி பிடித்து ஆட்டம் செய்து கொண்டிருக்கு. காவல்துறையில 1871 குற்றப்பரம்பரை சட்டம், கைதேக சட்டம், எல்லைய ஏகாதிபத்தியத்தால் இந்த மண்ணில் ஊடுருவிய போது, ஆங்கிலேய அடக்குமுறை சட்டத்துக்கு எதிர்ப்படாமல், அவருடைய சட்டப்புட்டத்துக்கு கட்டுப்படாமல் இருந்த சமூகம், குறவர் சமூகமும் மறவர் சமூகமும் கள்ளர் சமூகமும், அப்படிப்பட்ட கள்ளர் சமூகமும் மறவர் சமூகமும் குறவர் சமூகத்தை இன்றும் அவர்கள் குற்றவாளிகளாக, குற்ற பரம்பரையாக பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய காவல்துறை இன்று வரை நிலவி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குற்ற பரம்பரை சட்டம் 1951 நீர்த்து போய்விட்டது. ஆனால் அதனுடைய பார்க்கின்ற குற்றமாக பார்க்கின்ற பார்வை இன்னும் இந்த மண்ணில இருக்கின்றது, இன்னும் 2023 வரை இருக்கின்றது. அதனால்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இந்த கொடூரமான சட்டம், இந்த பார்வை, அந்த அந்த வெள்ளைய ஏகாதிபத்தியம் போட்ட அந்த குற்ற பரம்பரை கைரேக சட்டம் போட்ட அந்த ஆக்ட் தான் இன்னும் உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய காவல்துறையை நோண்டி பார்த்து கொண்டிருக்கிறது, உளவியலாக பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பார்க்கின்ற வாய்ப்பு தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பூசணம்பள்ளியே அந்த குறவர் வீட்டு பிள்ளை, நான் குறவர் சமூகத்தை சார்ந்தவன் என்று சொன்னேன், அந்த பிள்ளையை குழந்தையை விசாரணைக்கு அழைத்து செல்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த சட்டம் நீர்த்து போய் 1950 நீர்த்து போய் விட்டது. ஆனால் இன்னும் இவர்கள் இடத்துல குற்றம் சாட்டப்பட்ட மக்கள் எங்கேயும் கொலை நடந்தாலோ, கொள்ளை நடந்தாலோ, எங்கேயாவது கோயிலில் சிலை திருந்தாலும் கூட, எவனையாவது பிட்பாக்கெட்டில் திருந்தாலும் கூட, எவன் வீட்டில் அண்டா புண்டா காணாமல் போல, எவன் வீட்டு கொடிகளில் பாவாடை ஜாக்கெட் போனால் காணாமல் போனால் கூட, அது குறவர் தான் எடுத்திருப்பான் சொல்லி அவனை விசாரணை நடத்துகிறான். எவ்வளவு பெரிய மானம், எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு! ஒரு உண்மையான குற்றவாளிகளை பிடிக்காத திராணியற்ற வெக்கம் கட்ட இந்த அரசு, கேடுகட்ட துறை வச்சிருக்காங்க, குறவா கிரைம்ஸ் சொல்லி தன்னுடைய துறையில வச்சிருக்காங்க. கேட்டா குறவர்கள் எல்லாம் எப்படி திருடுவார்கள், எப்படி வருவார்கள், எப்படி போவார்கள் என்று. நீ உண்மையா சொல்ல போனா குறவா கிரைம்ஸ் என்பதற்கு பதிலாக திமுக கிரைம்ஸ் நீ வச்சிருக்கணும். ஏன்னா ஒன்னா நம்பர் குற்றவாளிகளும் திருடங்களும் கொல்ல பயில மொல்லமாரிகளும் முடிச்ச வைக்கலாம் அழகாய இருக்காங்க. நீ உண்மையிலேயே நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சன, உண்மையான குற்றவாளியை நீ கண்டுபிடிச்சு சிறைப்படுத்தணும் நீ நினைச்சேன் என்றால், நீங்கள் இப்பயே நான் அடித்து சொல்கிறேன், திமுகவுடைய அனைத்து குற்றத்தையும் நான் நிரூபிக்க தயாராக இருக்கின்றேன், நான் ஆவணங்களை கொடுக்கின்றேன், அவர்களை நீங்கள் கை மூலமா பிடித்து விடுங்கள் பார்ப்போம், விசாரணை நடத்தி விடுங்க பார்ப்போம். இதே என்னுடைய பெண்ணையும் என்னுடைய தாயும் கருவறை வைத்தது போல, அந்த சிறை அறையில சேலையும் ஜாக்கெட்டையும் நிறுத்தி பெண் உறுப்பிலும் ஆண் உறுப்பிலும் அடித்தது போல, இதே குற்றவாளிகளாக கூடிய இந்த அரசுகளை, குற்றவாளிகளாக கூடிய அனைத்து குற்றவாளிகளையும் இதே போல தண்டிக்க உங்களால் முடியுமா? சட்டைய உரிமை, வேஸ்டைய உரிமை அடிக்க உங்களுக்கு திராணி இருக்கா? எல்லாம் சொல்றாங்க காவல்துறை எப்படி, ஆந்திர காவல்துறை எப்படி தமிழக காவல்துறைக்கு வந்துச்சு, அவருடைய உதவி இல்லாமையே வந்திருக்கும். எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்போ ஒரு தகவல் வருது, முழுக்க முழுக்க காரணம் ஆந்திர காவல்துறை உள்ள வந்ததுக்கு, அந்த வீடை காமிச்சதுக்கு, எல்லா வசதி வாய்ப்பு ரூட்